திருவையார் அம்பாள் பேர். அதாவது வண்டி பேர் ஸ்ரீ வர்த்தினி கிரேனா? வர்த்தினி கிரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிரைவிங் தம்பிளா. இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மயிலாடுதுறை வந்திருக்கோம். ஸோ மயிலாடுதுறை பார்த்திங்கன்னா கிரெயின் ஆப்ரேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஜேசிபி லாரி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கிரெயின் ஆப்ரேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம தனுஷ்கோடி அண்ணன் வந்துட்டு ஃபுல்லாக சொல்லி காட்டுவாங்க. அதை ஃபுல்லாக பார்த்து அப்சர்வ் பண்ணுவாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். என்னுடைய பேர் தனுஷ்கோடி. நான் கிரெயின் ஆப்ரேட்டர், எஸ்கார்ட்ஸ் கிரெயின் ஆப்ரேட்டர். என்னுடைய இருப்பிடம் வந்து மயிலாடுதுறை திருவிழந்தூர் பெருமாள் பேக் சைடு மேலே வீதி குடியிருக்கிறேன். எத்தனை வருஷமாக இதை பண்ணிட்டுருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். இது மாடல் நானது? இது மாடல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏபிசியிலேருந்து வருது மாடலு. ஃபஸ்ட்டு வந்து நான் இ மாடல் ஓட்டியிருக்கேன். இ மாடலில் வந்து ரோப்பு வந்து நடு ஊக்கில் இருக்கும். அந்த 3 ஊக்கு இருக்குல்ல, அதில் ரோப்பு ஒயர் வந்து நடு ஊக்கில் இருக்கும் இ மாடலில். இப்போ வந்து ஃபஸ்ட்டில் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது டிராக்டர் மாடல் தான் கிரேனு. அது வந்து இந்த சீட் இருக்குல்ல, சைடு சீட்டு, அது வந்து சென்ட்ரு வரும். சென்ட்ரு வரும், அந்த 4 லிவர் 2 சைடு வரும். டிராக்டர் மாடல் தான் ஓட்டுறது. அது இப்போ சென்னையில் சுயேசன் கம்பெனியில் அந்த கிரேன், 3 கிரேன் இப்போ ஓல்டு மாடல் வச்சுருந்தாங்க. அப்போ நான் போய் டியூட்டி கேட்டேன், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கிரேன் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரியாது, எங்கள் ஆப்ரேட்டர் கூட 2 நாளைக்கு டச்சப் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. பழைய மாடல் கிரேனு 2 நாள் டச்சப் எடுத்தேன், அழகாக கைக்கு வந்துருச்சு. அந்த கிரேன் ஓல்டு மாடல் கிரேன் ஓட்டியாச்சு. இது வந்து லேட்டஸ்ட்டு. ஆமாம், இது டைனமோ, இது வேக்கம், பிரேக்கு எவ்வளோ வேக்கம் இருக்குது. இது வந்து இன்ஜின் ஹீட்டு, இது இன்ஜின் ஆயிலு, ஸ்டார்ட் பண்ணால் ஒர்க் ஆகும். ஆமாம், இது எதுங்க? இது இப்போ பீஸ் கேரி செட்டு, அது கட் அவுட்ரு. இது பூம் லிவரு, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ லேசை இப்படி அமுக்கினோம்னா லெஃப்ட் திரும்பும் இன்ஜினு, இப்படி இழுத்தா ரைட்டில் திரும்பும். இது வந்து பூம் அபேஸு, பூம் அபேஸு, இது அரியா. இது வந்து எஸ்டர்ன் பூமு, உள்ளே இருக்க பூமு வெளியே போகும். இது ஒரு பூம் வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி ரோப்பு கொஞ்சம் இறக்கணும், இறக்கிட்டு தான் பூமை வெளியே தள்ளணும். இது ரோப்பு, இது எஸ்டர்ன் பூமு. இது ஆக்சிலேட்டரு, இது பிரேக்கு, இது கிளச்சி, இது வந்து ஐகீரு. ஐகீரு மெயினான ரோட்டில் வேலை செய்யலாம். இதில் மொத்தம் கியர் எப்படி டைப்பு? இது ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ரிபேட்ஸு. மொத்தம் 3 கியர். 3 கியரு. நல்ல இடத்துல வேலை செய்கிற மாதிரி தான் ஐகீரில் வேலை செய்யலாம். கொஞ்சம் ஜோல்டிங்கான இடத்துல வேலை செஞ்சால் லோடு கியர் போட்டு தான் வேலை செய்யணும். ஆமாம், அந்த லோடு கியரை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இது மைலேஜ் எப்படின்னா லிட்டர் இருக்கலாம்? மைலேஜுங்களா? மைலேஜ்னா ஒரு 10 லிட்டர் போனோம்னா 12 கிலோமீட்டர் போகும். 40 கிலோமீட்டர் போகும். 40 கிலோமீட்டர். ஆனால் ஒர்க் பண்ணும்போது டீசல் சொல்ல முடியாது, எவ்வளோ ஓடுன்னு சொல்ல முடியாது. சில நேரம் நாங்கள் ஐகீரில் வேலை செய்வோம், சில நேரம் லோடு கீரில் வேலை செய்வோம், சொல்ல முடியாது. சரிண்ணா, இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஜேசிபி லாரி பஸ்ஸு அது மாதிரி ஓட்டுருவோம், அதில் வந்து ஃப்ரெண்டில் இது போல் இருக்காது ஒரு பெருசாக. ஆமாம், இப்போ நம்ம இது பூம், பூம், பூ, இது பூம் இருக்காது. ஆமாம், இது ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி தெரியுது. ஆமாம், இது நீங்கள் எப்படி அந்த திருப்புவீங்க போவீங்க, அந்த ரைட் லெஃப்ட்லாம் எப்படி, அந்த கண்ட்ரோல்லாம் உங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அதை வச்சு திருப்பிங்க, அதுக்கு சொல்லணும். இது வந்து ஞாபக சக்தியாக ஓட்டணும், அடுத்த ஆள் கூட பேச்சு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அசம்பாவிதம் இது நடந்துடும். கவனமாக கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஃப்ரெண்டு இதுலேருந்து ரெண்டுமே சேமாக இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் லோடு, வெயிட்டான லோடு தூக்கும் போது ஒரு பக்கமாக பிறன்றோம். ஃப்ரெண்டு வீல் ரெண்டுமே சேமாக இருக்கணும், அப்போ தான் ஒரு ஒர்க் பண்ண முடியும். இதில் ரைட் லெஃப்ட் எப்படி பூம் சொன்னீங்க? லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஆமாம், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. நம்ம ஸ்டேரிங் திரும்பும்போது இப்போ லெஃப்ட்டு இது அமுக்கியிருக்கோம், மறுபடியும் வண்டி ஸ்டெடி ஆகும்போது மறுபடியும் இப்படி காட்டி தரணும். அதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்.
ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறீங்களா? இங்கேருந்து பார்த்தா அங்கே போ, அங்கேயும் பார்க்கணும் நீங்கள். சரி, இது நான் ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிறேன். பாருங்க, இது ஸ்டார்டிங்கு. இப்போ வந்து இந்த திருப்பணம்ல இந்த பாருங்க, இப்போ திருப்பிட்டோம், திரும்ப வண்டி ஒரு டர்னிங் திரும்பிச்சு, மறுபடியும் ஸ்டெடி பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டேரிங்கில் ஸ்டெடி பண்ணுறோம்ல, லெஃப்டில் திரும்பிட்டு அது மாதிரி ஸ்டெடி பண்ணணும். இப்போ திரும்பினா இந்த அந்த பாட்டு மட்டும் வளையமா? இது தனி பாட்டு, அது தனி பாட்டு. ஆமாம், இப்போ திரும்பிட்டோம், மறுபடியும் திரும்பிட்டு அது பாட்டு போயிட்டு தானே இருக்கும். மறுபடியும் போதும் போது ஸ்டெடி பண்ணணும். போயிட்டு வந்துருமா தம்பி? இருக்கிறீங்களா? உட்காருங்க. மறுபடியும் போட்டாச்சு. இப்ப லேசா லெப்ட் ஓடிக்கிற, இப்படி லெஃப்ட் ஓடிக்கிறேன். இப்போ மாறுதில்ல வண்டி, மாறுதில்ல நம்ம இப்போ போதும், ரிவர்ஸ் மாறிட்டோம் போதும் அப்படின்னா இப்போ மறுபடியும் ஸ்டெடி பண்ணிக்கிறணும். இடங்களில் வந்து லோடு தூக்கும் போது கவனமாக தூக்கணும், இல்லை வண்டி பிறன்றோம். இந்த இப்படி இடங்களில் லோடு தூக்கும் போது லைட்டான லோடு தூக்கலாம், ஓவர் வெயிட் லோடு தூக்கக்கூடாது. ரெண்டு வீலே கரண்ட் கூட லெவலாக இருக்கணும். ரோப்பு சொட்டம் போட்டுறோம், அப்புறம் அந்த ரோப்பு வேஸ்டாக போயிடும். மறுபடியும் நம்ம லெவல் பண்ணி அதை லெவல் பண்ணி சுற்றணும், இல்லைன்னா ரோப்பு நமக்கு கிடையாது. ஆ,
இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம தனுஷ்கோடி அண்ணன் வந்துட்டு பொறுமையாக எல்லாமே வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தனுஷ்கோடி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் பல வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல் மயிலாடுதுறை மாவட்டம், ஸோ நம்ம சரௌண்டிங்கில் உங்களுக்கு கிரெயின் ஆப்ரேட்டிங் எங்கே வாடகைக்கு தேவைனாலும் நம்ம தனுஷ்கோடி அண்ணன் வந்து கான்டெக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் அவங்க கான்டெக்ட் நம்பர் தரேன், ஸ்க்ரீனில் நம்பர் தெரிவித்து பாருங்கள். இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள அவைலபிளாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பாக வந்துட்டு அவர் பண்ணி வருவாங்க. ஆனால் இதே போல் நம்ம சரௌண்டிங்கில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாடகை கேட்டால் எந்த நேரமாக இருந்தாலும் பண்ணலாமாண்ணா? 24 hours எப்போ வேணாலும் பண்ணலாம். ஓகேண்ணா. அதாவது அண்ணனுக்கு வந்துட்டு 30 வருஷம் சர்வீஸ் அண்ணா? 30 வருஷம் சர்வீஸ். 1985 வண்டி ஓடுறேன். சரிங்கண்ணா. எந்த ஃபால்ட் இல்லை. சரிங்கண்ணா. நல்ல முறையாக ஓடுறோம். ஓகேண்ணா. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு போதுமான டிப்ஸை கொடுத்துருக்கோம் அப்படி நம்புறேன். மேலும் உங்களுக்கு தகவல் தெரியுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் டவுட்னா அண்ணன் கேட்டு கூட கீழே ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் ஆட்டோமேஷன் சம்பந்தமான வீடியோ தெரிஞ்சு நம்ம டிரைவிங் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. மயிலாடுதுறை மாவட்டம் சுற்றி எந்த சரௌண்டிங்கில் வேணாலும் அண்ணனுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். கிரெயின் ஆப்ரேட்டிங்க்கு நன்றி.